بسم الله الرحمن الرحيم. மறப்போம் மன்னிப்போம். இந்த உலகத்தில் தவறு இல்லாதவர் யார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதன் இவ்வுலகத்தில் படைக்கப்பட்ட போதே அவன் தவறு செய்பவனாகவே படைக்கப்பட்டுள்ளான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஆதமின் மக்கள் அனைவரும் பகலிலும் இரவிலும் தவறிழைக்கின்றனர் என்பதுதான் நபிமொழி. அகமது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மனிதன் தவறு செய்பவனாக படைக்கப்பட்டுள்ளதால் மனிதர்களிடம் ஏற்படும் தவறுகளை மன்னிக்கும் பண்பு அனைவரிடமும் வர வேண்டும். ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கட்கிழமையில் அமல்கள் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்போது அல்லாவிற்கு இணை வைக்காத ஒவ்வொரு மனிதனின் தவறுகளையும் அந்நாளில் அல்லாஹ் மன்னிப்பான். தன் சகோதரருக்கிடையில் சண்டையிட்டுள்ள ஒருவனை தவிர அவர்கள் இருவரும் சமாதானம் செய்து கொள்ளும் வரை அவர்களை விட்டுவிடுங்கள் என்று கூறப்படும். முஸ்லிமில் 4653 ஹதீஸ். நம் சகோதர சகோதரிகளிடம் சண்டையிட்டுக் கொள்வதால் நம்முடைய அமல்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் சமாதானமும் விட்டு கொடுக்கும் பண்பும் எவ்வளவு முக்கியம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மனிதர்கள் பல பண்புகளை உடையவர்கள். எனவே பல வகையில் நமக்கு தொந்தரவுகளை தரலாம். அவற்றையெல்லாம் நாம் மன்னித்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் தான் ஏராளம். எனவேதான் அல்லாஹ் இப்படி கூறுகிறான் அவனுடைய திருமறை குர்ஆனில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், خذ الخوف وامر بالحرب واحرضوا عن الجاهلين. பெருந்தன்மையை மேற்கொள்வீராக, நன்மையை ஏவீராக, அறிவியினர்களை அலட்சியம் செய்வீராக. அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 199வது வசனம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு அத்தியாயத்தில் கூறுகிறான், معروف ومغفرة خير من صدقات يتبعها أذى والله غني حليم. தர்மம் செய்துவிட்டு அதை தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட அழகிய சொற்களை கூறுவதும் மன்னிப்பதும் சிறந்தது. அல்லாஹ் எந்த தேவையுமற்றவன், சகிப்புத்தன்மை மிகுந்தவன். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 263வது வசனம். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தர்மம், நன்மையான காரியம், மக்களிடையே நல்லினம் ஏற்படுத்துவதல் ஆகியவற்றை ஏவியதை தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுகளில் எந்த நன்மையும் இல்லை. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இவற்றை செய்பவருக்கு மகத்தான கூலியை வழங்குவோம். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 114வது வசனம். இதை போன்று கணவன் மனைவியிடம் பிரச்சனை வந்தால் உடனே பிரிந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் கூறவில்லை. இருவரும் பேசி ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டும். இதுதான் சிறந்தது என்று நம்மை படைத்தவனாகிய அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அவனுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், தன் கணவனிடம் பிணக்கையோ புறக்கணிப்பையோ ஒரு பெண் அஞ்சினால் அவ்விருவருக்கும் தமக்கிடையே நல்ல முறையில் சமாதானம் செய்து கொள்ளட்டும். அல்லது பிரிந்து விடுவது இருவது மீதும் குற்றமில்லை, சமாதானமே சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். அது குர்ஆன் 4வது அத்தியாயம் 128வது வசனம். இதை போன்று போர்க்களங்களில் கூட எதிரிகள் சமாதானத்திற்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், முஹம்மதே, அவர்கள் சமாதானத்தை நோக்கி சாய்ந்தால் நீரும் அதை நோக்கி சாய்வீராக. அல்லாஹுவே சார்ந்திருப்பீராக, அவனே செவியுறிபவன், நன்கு அறிந்தவன். போர்க்களங்களில் கூட சமாதானத்தை விரும்பும் மார்க்கத்தில் உள்ள நாம் நம் குடும்பத்தில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, சிக்கலை உருவாக்குவது நியாயமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் கூறும் பொழுது, உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் செய்யாது, உங்களிடம் சமாதானத்திற்கு அவர்கள் வந்தால் உடனே அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறது நம்முடைய மார்க்கம். நம்மை வெறுப்பவர்களை கூட நண்பர்களாக மாற்றி முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவராவ என இல்லை,
மாறாக உறவு முறிந்தாலும் உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவராவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஹதீஸிலே கூறுகிறார்கள். நம்மிடம் சண்டையிட்டவர்கள் பேசிய வார்த்தைகள், நடந்த முறைகள் எல்லாம் நம் உள்ளத்தில் ஒரு வடுவை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் நாம் அவரிடம் பகைமை காட்டுவதை விட அதை நாம் பொறுத்து கொண்டு அதன்படி அவர்களிடம் நாம் செயலாற்ற வேண்டும். ஆனால் நமது உள்ளத்தை எவ்வளவு பாதித்திருந்தாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றே அல்லாஹ் கூறுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகளும் நபிகளாரின் அன்பு மனைவியுமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்சுகளை எதிரிகள் வைத்தனர். அவர்களின் வலையில் சில நபித்தோழர்களும் கூட விழுந்தனர். இந்த குற்றச்சாட்டுகள் நபிகளாரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கடுமையாக பாதித்தது. புகாரியில் 4141 ஹதீஸ். இந்த நிலையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அப்போது இந்த அவதூறு பரப்பியவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உதவி பெற்று வந்தவருமான மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இனிமேல் உதவி செய்யவே மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். இதை கண்டித்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம். மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன். அல் குர்ஆன் 24:22. மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திய ஒருவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று கூறிய போது தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யும் போதுதான் என் மன்னிப்பு உங்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். இதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று கூறி மிஸ்தஹ் ரலியல்லாஹு என்ற நபித்தோழருக்கு பழையபடி உதவிகளை செய்யத் தொடங்கினார்கள். நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் முதலில். மேலும் சண்டையிட்டுக் கொள்ளும் சகோதரர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் தான். இந்த வசனம் சண்டையிட்டுக் கொள்பவர்களை சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுவதோடு நாம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்பதையும் எடுத்து கூறுகிறது. அந்த வசனம் தொடர்ந்து கூறுகிறது, நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் தான், எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். அல் குர்ஆன் 49:11. குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை காரணம் காட்டி அவர்களிடமிருந்து பிரிபவர்கள் இந்த சம்பவங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு செய்பவர்களை மன்னிப்பது அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று தரும். அல்லாஹ்வின் மன்னிப்பை விட மகத்தான பாக்கியம் எது இருக்க முடியும் சொல்லுங்கள். குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அவன் காட்டிய வழிமுறைகளையும் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நாம் பிரிந்து வாழ விரும்ப மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். நாம் அனைவரும் அனைத்து சகோதர சகோதரிகளும் உறவை பேணியவர்களாக, குடும்பத்தோருடன் உறவை பேணியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.